ஒரு வீடு. என்ன வீடுனு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில். அது சின்ன கோயில் தான். பொட்டாஞ்சி பெயிண்ட் அப்பா வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க गाइस. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு HW பேட்டரி லைட் அதுக்கு அப்புறம் அது மேலே போற கேப் அப்புறம் தேவையான அளவுக்கு வயர்ஸ் இருந்தாலே போறோம். அதுக்கு அப்புறம் பெயிண்ட் அப்பா நான் சின்ன எடுத்துங்க. அதுக்கப்புறம் கொட்டாஞ்சி ஒன்று அவ்வளோதான் கைஸ் இருந்தாலே போகிறோம் ஈஸியாக கொஞ்சம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் அப்பால் வந்து ஒரு ஹோல் போட்டுங்க. நான் போட்டுனேன் கொஞ்சம் பெருசாக போட்டுங்க. இந்த ரெண்டு வயர்ஸும் உள்ள அமிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மூடி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் டேப்பு வேணும். இது இப்போ தேவையில்ல. நம்ம ஃபஸ்ட் இயர் தான் பண்ண போகிறோம். ஓகே HW பேட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். சரிதான் என்னப்பா ரெடி ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு ஒரு புது வீடியோ. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில். அது எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா கொட்டாஞ்சி பெயிண்ட் பர்ச்சேஸ் செய்யலாம். ஈஸியாக செய்யறதுலாம் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் ஃபஸ்ட் நம்ம பெயிண்ட் அப்பா மூடி தனியாக எடுத்துப்போம். பெயிண்ட் அப்பாவில் வந்து ஒரு ஹோல் போட்டுங்க. டேப்பு வேணும், லைட்டு வேணும், HW பேட்டரி அப்புறம் தேவையான அளவு வாய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஹோல் போட்டுங்க. கொஞ்சம் பெருசாகவே போட்டிங்க. நம்ம உள் பக்கம் வந்து வெளிப்பக்கமாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு HW பேட்டரி வந்து கனெக்ஷன் கொடுத்துங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லைட்ஸ் கரெக்டாக எரி தான் பார்த்துங்க. கனெக்ஷன் மாற்றிருக்கு. எரியுது, நல்லா எரியுது. நம்ம லைட் செட்டப் பண்ணிடலாம். லைட் இப்பயே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் வந்து ஒயர்ஸ் வந்து பெயிண்ட் அப்பாலேருந்து அந்த வெளிப்பக்கம் இடுங்க. வயல் ஏன் நான் நீளமத்துக்கு சொன்னால் அது கொட்டாஞ்சில் நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஓகே. பண்ணியாச்சு. நம்ம இப்போ லைட் செட்டப் பண்ணிடலாம். கனெக்ஷன் மாற்றிட்டேன். Thank you.
பண்ணிடலாம். அடுத்த வேலை இப்ப கொட்டாஞ்சில தான். இதோ இப்ப எரியுது, நம்ம இதை வச்சு மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு கொஞ்சம் சவுண்டு வரதுக்காக நான் இந்த குண்டு வச்சு உள்ள போட்டுக்கிறேன். இப்ப குழி பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும், அதனால்தான் சரி. இப்ப கொட்டாஞ்சி நம்ம வந்து இத மூணு ஹோல் போட்டுங்க, இல்ல கொட்டாஞ்சில பெரிய ஹோல் ஒன்று, அதோட கொஞ்சம் பெரிய சின்ன ஹோல் ஒன்று, அதோட ரொம்ப சின்ன ஹோல் ஒன்று. ரொம்ப சின்ன ஹோலுக்குள்ள அதில்தான் நம்ம இது இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேப்ப வச்சு ஒத்திடலாம். போட்டா ஒன்று 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 விடுவோம் போடோ ஒன்றும் இல்லை வாங்கலாம். நீங்க உள் பக்கம் ஓட்டிங்க, வெளிப்பக்கமா ஓட்டிங்கன்னா சரியா ஒட்டாது, அது கொஞ்சம் கரடுமுரடாக்கத்தால. நான் உள்பக்கம் ஒட்டினேன், நம்ம இங்க ஒட்டிடலாம். இது மேலே ஒட்டத்தும் உள் சைடுல இருந்து ஓட்டிங்க. ஒன்னா அடி விழும் போ. இவனுக்கும் நான் வீடியோ எடுக்க போறேன் பாருங்க. மேல் சீரை ஓட்டிங்க, மேல் சீரை ஓட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். தேப்பு வச்சுலாம் ஓட்டணும், க வேறு எது கம்மு யூஸ் பண்ணிடாதீங்க. முன் சைடுலாம் கரெக்டாக ஓட்டல. தேப்பிச்சு முன்னாடி ஓட்டிங்க. முன்னாடி தான் கரெக்டாக நிற்கல. சரியா ஒட்ட மாட்டேங்குது, உள்
நான் வெளி சைட ஓட்டிட்டேன். இல்ல இவன் ஓட்டும். நூறா நீ மேல் சீர் ஊத்திடாதீங்க. இப்ப கவுட்டு பாருங்க, கதம் பிடிச்சிக்கும். ஓகே, நம்ம இப்ப கீழே இருக்கிற மூடி அவுட்டுலாம். நீங்க மூடி சைடு ஓட்டாதீங்க, அப்படி ஓட்டீங்கன்னா என்னது ஒன்றும் பண்ண முடியாது. வச்சுப்பாங்க, லைட் எரியுதாங்க, எரியுது. இதுவே தன் தனியாக பிசுங்க வருது. டேப் பண்ணாத பெஃபிக்கு கூட வச்சு ஓட்டிக்கோங்க, அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், அதுவும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஓகே, ம் இப்போ ஒன் லைட் செதுக்கு. வச்சாச்சு, அவ்வளோதான் கைஸ். இது உள்ள நீங்கள் பிள்ளையார் சிலையை வச்சிக்கலாம். டேய் நூறா, இது உள்ள நீங்கள் பிள்ளையார் சிலையை வச்சிக்கலாம். உண்டுவோம் இவனுக்கு வீடியோ போட போகிறோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து பிள்ளையார் சிலை எந்த சிலை வேணால் வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் பிரவீன், டாடா, சி யூ, பை பாய்.